Hi students, 12th max, exercise 4.5, question number 10. Find the number of solution of the equation. This is number of solution we have to solve. First term is tan inverse of x minus 1. That is the term combined. Plus tan inverse of x plus 1 equal to the tan inverse of 3x. இதில் ப்ளஸ் டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வெளியேறும் என்ன ஆகிடும் மைனஸ் டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்தது தான் நோட் த ஃபார்முலா, தட் இஸ் டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டான் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். இதோட ஃபார்முலா என்ன கிடைக்கும், தட் இஸ் த டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு வரும். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதிலே டான் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan inverse of y is equal to the formula tan inverse of x plus y divided by 1 minus xy. So formula la pathina inga minus irukumbodhu inga minus inga plus nu varudhu, inga plus irukumbodhu plus minus nu varudhu. So the difference pathu padikumbodhu confuse agadhu. So illa pathina tan inverse of x minus 1 plus tan inverse of x plus 1, it is a formula for tan inverse of x plus tan inverse of y என்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது x மைனஸ் ஒன்னாக இருக்குது, ஒய்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக இருக்குது. ஸோ இந்த நாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது தான். இதோட ரிசல்ட் என்ன ஆகுது, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன எடுக்கும் தெரியல, டேன் இன்வெர்ஸ் ஆஃப், ஸோ அப்ளை பண்ணுங்கள் இதில் எக்ஸ், இதில் எக்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இதில் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபார்முலா வைஸாக, அடுத்தது ஒய்ன்ற டேர்ம் என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இந்த ஃபார்முலா ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ ஒன் மைனஸ் எக்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் ஒன், ஒய்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த எக்ஸுன்றது த்ரீ எக்ஸாக இருக்குது, ஒய்ன்றது எக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ இந்த எக்ஸுன்றது த்ரீ எக்ஸ், ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய்ன்றது எக்ஸு. ஸோ அப்ளை பண்ணுங்கள் டிவைட் பை ஃபார்முலா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸுன்றது த்ரீ எக்ஸு அண்டு ஒய்ன்றது நம்ம என்ன வருது எக்ஸாக இருக்குது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப எது கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா டான் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன், ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல், அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ ஆச்சுன்றது டூ எக்ஸ்னு வந்துச்சு. ஸோ டூ எக்ஸ் டிவைட் பை இதை ஒன் மைனஸ் ஆஃப், இந்த பார்த்தீங்கன்னா இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இப்போ அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் மல்டிப்புள் இருக்குது அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, அண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஸ்கொயர், இந்த ஒன் ஸ்கொயர் வேல்யூஸ் ஒன் வந்தாச்சு. ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ, த்ரீ மை த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், தட் இஸ் அ டூ எக்ஸ்னு வரும். டிவைட் பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன கிடைக்கும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஒரு டூ இதில் ஒரு டூ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைட் பை இந்த மைனஸ் டம் உள்ளிருத்துவாங்க. ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் டிவைட் டம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. இது ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கூட நம்ம ஆன்சர் கிடச்சிடும், நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்னு வரும் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகிடும், த்ரீ எக்ஸ் பவர் ஆஃப் கியூப், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸு. ஸோ மல்டிப்ளை பண்ணுறது எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு வந்துச்சு. ஈக்குவல் டு இதை இதை மல்டிப்ளை பண்ணி கிராஸ் பண்ணுறப்போ டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கியூபெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு வாங்க, எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு வரலாம். ஸோ த்ரீ எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் எக்ஸ் கியூப் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு டூ எக்ஸ், இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். இதில் டூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் எவ்வளோ ஆச்சு, இது ஒன் எக்ஸ் கியூப் மாதிரி. இதை ஆட் பண்ணுறப்ப என்னோட ஃபோர் எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு வரும். இது டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒன்லி ஒன் எக்ஸ்னு வரும். இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ இந்த டைம் உள்ளே வந்தனால ஈக்குவல் டு ஜீரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இட் இஸ் என்ன ஈக்குவேஷன், இது இட் இஸ் எ கியூபிக் ஈக்குவேஷன்.
एक्सोड हईयस्ट डिग्री पाती एक्सपोर आफ वन एक्सपोर आफ थ्री अब हईयस्ट नंबर पर फोर इतने सोल्यूशन क्री सोल्यूशन कौन अर्थों से गिवन क्वेश्चन कटा फाइंड द नंबर आफ सोल्यूशन एतना सोल्यूशन कहेंगे डिग्री वो एवे थ्रीय द नंबर आफ सोल्यूशन एव्वो क्रीन को फोर द नंबर आफ सोल्यूशन इज थ्री सो इतना आंसर।